Hi students, 10th standard Samachir Mathematics, 1st chapter Relation and Function, 1st example. If A non-empty set 1, 3, 5, B also non-empty set, that is 2, 3, then first subdivision A cross B and B cross A. Second subdivision is A cross B equal to B cross A? Question mark. If not, why? Question mark. Third subdivision, show that N of within bracket A cross B is equal to N of within bracket B cross A is equal to N of A cross N of B. ரெண்டு நான் எம்டி செட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிஷனை ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஃபைன் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய செகண்ட் சப்டிஷன் தேர்ட் சப்டிஷனை நம்ம டீல் பண்ணணும். அதுதான் முதல்ல நம்ம என்ன கிவனா எழுதலாம் அப்படின்னா, செட் ஏ 1, 3, 5, பி செட்டில் 2, 3 கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நான் எம்டி செட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபஸ்ட்டு சப்டிஷனில் ஏ கிராஸ் பி தான் முதல்ல. ஏ கிராஸ் பினா முதல் செட்டாக ஏவையும் எழுதணும், செகண்ட் செட்டாக பியை எழுதணும். அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஏ செட்டு முதல்ல, கிராஸுக்கு அப்புறம் பி செட்டு, ஓகேங்களா? அந்த ஆர்டரை மாற்றக்கூடாது. அப்படி ஆர்டரை மாற்றிட்டா இந்த சம்மோட ஆன்சர் கரெக்டாக இருக்காது, சரிங்களா? அப்போ சம்மோட ஆன்சர் கரெக்டாக இருக்கும்னா அவங்க கொடுத்த ஆர்டரில் நம்ம கார்டீஷியன் ப்ராடக்ட் எடுக்கணும். ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பியில் இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு அடுத்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்டோட பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளார ஒவ்வொரு ஆர்டர் பேரையும் க்ரியேட் பண்ணி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற 1 அடுத்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட பேராகும், ஆர்டர் பேர்னு சொல்லுவோம், 1, 2. அடுத்து சேம் ஃபஸ்ட்டு 1, 1 அடுத்த நம்பர் அடுத்த எலமெண்ட் 3, 1, 3 அவ்வளோதான். சிமிலர்லி 3 எலமெண்ட்டை எடுத்துக்கிறோம், செகண்ட் எலமெண்ட்டு ஃப்ரம் ஃபஸ்ட்டு செட்டு. இதை எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி 2, 3 கூட பேர் போய் எழுத போகிறோம். 3, 2, 3, 3 இது மாதிரி தான் பேர் எழுதணும். இது கார்டீஷியன் ப்ராடக்டோட முக்கியமான ரூல், இப்படி தான் இருக்கும். அடுத்தது 5, 2 ஆர்டர் பேர் எழுதிடும். 3, 3 எழுதி முடிச்சதுக்கப்புறம் 5, 2 எழுதுங்க. ஓகே, 5, 3 ஃபைனல், தட்ஸ் ஆல். எல்லா எலமெண்ட்டையும் யூஸ் பண்ணி நம்ம பேர் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5, 3 முடிச்சதுக்கப்புறம் இந்த கார்டீஷியன் ப்ராடக்ட் கம்ப்ளீட் ஆகுது. கர்லி ப்ராக்கெட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கர்லி ப்ராக்கெட் கண்டிப்பாக ஓப்பன்லேயும் க்ளோஸ்லேயும் இருக்கணும். முதல்ல ஓப்பன் பண்ணியிருந்தோம், ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிட்டோம். சிமிலர்லி பி கிராஸ் ஏ, பி செட்டு முதல்ல எழுதணும், செகண்டாக ஏ செட்டு எழுதணும். சிமிலராக நீங்கள் ஆர்டர் பேரை க்ரியேட் பண்ணுங்கள். கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளார ஒவ்வொரு பேரையும் எழுதணும். பேர்ஸை பேரன்தேசிஸ்குள்ளார எழுதணும். 2, 1 அடுத்தது 2, 3 வரப்போகுது, பாருங்கள். 2, 3 நெக்ஸ்ட்டு 2, 5, 3, 1, 3, 3, 3, 5, 3, 5, தட்ஸ் ஆல், ஓகேங்களா? கார்டீஷியன் ப்ராடக்ட் முடிஞ்சிச்சு. பி கிராஸ் ஏவோட கார்டீஷியன் ப்ராடக்ட் ஓவர், க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், இஸ் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலா? அப்படி ஈக்குவல் இல்லைன்னா ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. ரீசன் பார்க்கணும். செகண்ட் சப்டிஷன் ஃப்ரம் 1 and 2, ஃபஸ்ட் ஆன்சர் செகண்ட் ஆன்சர்லேருந்து வி கன்க்ளூட் தட் ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, அஸ் 1, 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2, 1 அண்டு 1, 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 3, 1 எக்ஸட்ரா. அதனால் இது மாதிரி நிறைய பேர் வந்து ஈக்குவலாக இல்லை. ஏ கிராஸ் பியில் இருக்கிறது பி கிராஸ் ஏல இல்லை.
நீங்கள் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணீங்களே உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஏ கிராஸ் பியில் 1,2 இருக்குது, அதே 1,2 பி கிராஸ் ஏல இருக்கானா இல்லை, 2,1 இருக்குது. அப்போ இந்த ரெண்டு பேரும் ஈக்குவலாக இல்லை. இந்த பிளேஸ் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டும் செகண்ட் கோஆர்டினேட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. சிமிலர்லி 1,3 3,1 இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ எந்த ஒரு பேருமே இங்கே ஈக்குவலாக இல்லை. ஜஸ்ட்டு ஒரு பேர் ஈக்குவலாக இல்லாட்டாலே பி கிராஸ் ஏவும் பி ஏ கிராஸ் பியும் நாட் ஈக்குவல் அப்படின்னு முடிவுக்கு வந்துட முடியும். இங்கே நிறைய பேர்ஸு ஈக்குவலாக இல்லை. ஸோ தட் ஃப்ரம் 1 and 2 ஆன்சர் 1 and 2 ஐ மீன் ஈக்குவேஷன் 1 and 2 பி கிராஸ் ஏ நாட் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரலாம். ரீசன் எழுதுங்க, 1,2 நாட் ஈக்குவல் டு 2,1 அண்டு 1,3 நாட் ஈக்குவல் டு 3,1 எக்ஸெட்ரா. இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க எக்ஸெட்ரான்னு. இதுதான் செகண்ட் சப்டிஷன் ஓவர். தேர்ட் சப்டிஷனில் கார்டினாலிட்டி ஆஃப் செட் ஏ அப்படின்னு அர்த்தம். என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 சொல்கிறாங்க. என் ஆஃப் ஏனா நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் செட் ஏ அப்படின்னு அர்த்தம். ஏ செட்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எலமெண்ட்ஸ் இருக்குது, 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன இருந்தது? 1, 3, 5. ஒரு சம்மை நம்ம டீல் பண்ணும்போது அந்த சம்மில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்றத கடைசி வரைக்கும் மைண்டில் இருக்கணும். என் ஆஃப் பி, பியில் 2,3 ரெண்டு எலமெண்ட் இருந்தது, அதனால் என் ஆஃப் பி ஈக்குவல் 2. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஷோ தட்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு பார்ட்டு என் ஆஃப் ஏ இன்டூ என் ஆஃப் பி. என் ஆஃப் ஏட வேல்யூ 3, என் ஆஃப் பியோட வேல்யூ 2, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது 6 கிடைக்குது. சாதாரண அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், மல்டிப்ளிகேஷன். ஓகே, தென் என் ஆஃப் ப்ராக்கெட்டில் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே 6 தான். ஏன்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏ கிராஸ் பியில் எத்தனை பேர் இருந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க, 6 பேர் கிடச்சிருந்தது. அது மாதிரி சிம்லர்லி என் ஆஃப் பியில் எத்தனை பேர் கிடச்சிருந்தது, அங்கேயும் 6 பேர் தான் கிடச்சிருந்தது. ஓகேங்களா, அதனால் டோட்டலாக இதுவும் 6 தான் கிடைக்குது. ஃபைனலி நமக்கு ஒரு கன்க்ளூஷன் வரும், என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டூ என் ஆஃப் பி அப்படின்ற முடிவுக்கு வரும். ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், என் ஆஃப் ஏ இன்டூ என் ஆஃப் பின்றது 6. சிமிலர்லி என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ அதுவும் 6. அப்போ எல்லாமே ஈக்குவல் தான், ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போடலாம். தட்ஸ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தென் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள் எக்ஸாம்பிளில், இஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 3,2, 3,4, 5,2, 5,4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்டு செட் ஏ செட் பி அண்டு செட் பின்னு சொல்லியிருக்காங்க. செட் ஏ இருக்கிற எலமெண்ட் என்னென்ன, செட் பி இருக்கிற எலமெண்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் எழுதிங்க, 3,2, 3,4, 5,2, 5,4. ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கிற பேரில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஒவ்வொரு பேர்லேயும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலமெண்ட் அதை நம்ம ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் 3,2 3 ஃபஸ்ட்டு கோஆர்டினேட், 2 செகண்ட் கோஆர்டினேட். சிமிலர்லி இங்கே இருக்கிற 3,4 3 ஃபஸ்ட்டு கோஆர்டினேட், 4 செகண்ட் கோஆர்டினேட். இதை நான் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எல்லாமே ஏ செட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க. இப்போ ஏ செட்டில் என்ன வரும்னா 3,5 அப்படின்னு தான் வரும். பாருங்கள் ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் த பேர் ஓ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். 3 இருக்கா, இங்கேயும் 3 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 2 வந்து 3 வந்திருக்கு, 2 வந்திருக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில். அப்போது ஃபைனலாக நம்ம என்ன எழுதலாம், 3,5 தான் எழுத முடியும். ஏன்னா ஒரு செட்டுக்குள்ளார ஒரு எலமெண்ட்டை 1 தான் எழுத முடியும், அதனால் 2 நம்ம எழுத முடியாது. சிமிலர்லி 5 வந்து நம்ம 1 தான் எழுதணும். ஃபைனலி தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு 3,5. சிமிலர்லி பி செட்டு, செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி, இதுக்கும் அதே ரூல் தான். செகண்ட் கோஆர்டினேட் மட்டும்தான் பி செட்டில் வரும். செகண்ட் கோஆர்டினேட் என்ன பாருங்கள், 2,4 இது மட்டும்தான். திரும்பவும் 2,4 வருது. அப்போது 2 வருது, 4 வருது. நம்ம செட்டோட ரூல் படி ஒரு செட்டுக்குள்ளார எலமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஐ மீன் 2 வந்தாலும் 1 தான் எழுதணும், 4 வந்தாலும் 1 தான் எழுதணும். தட்ஸ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏ செட்டையும் பி செட்டையும் கிளியராக நம்ம கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். ஏல